ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்தில் எடுத்து நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைவாகவே நம்மளுக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க இப்படி சாட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து குறிப்பாக நம்ம ஃபாரினில் வந்து நம்மளுக்கு ஓகே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட அதிகமாக பேசுவோம், இருந்தாலும் நம்ம வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்கும். இதோட லிங்க் நம்ம நம்மளுடைய வீடியோவுக்கு மேலே இருக்கும். இதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, சைஸ்லாம் ஒன்றும் ரொம்பலாம் அதிகம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது மூலயமா அவங்கள வந்து நம்ம வந்து லைவாகவே பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த இது இதுக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நான் லைவாகவே நான் இவங்க கிட்ட பேசிக்கும் பார்த்தீங்கன்னா சாட் பண்ணிக்க முடியும், எல்லாம் பார்த்து பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு சொன்ன இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதுக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசங்க பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது லைவாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் வந்து சாட் பண்ணிக்க முடியும், பேசிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இவங்க இது பார்த்தீங்கன்னா லைவாக வந்து விட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கிட்ட வந்து நீங்கள் சாட் பண்ணிக்க முடியும், பேசிக்க முடியும், எல்லாம் பார்த்து பண்ணிக்க முடியும். நான் ரொம்ப சிம்பிளாகவே தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இது நல்ல ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து என்ன அப்படின்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறத விட தெரியாதவங்கள்ட்டையும் முன்ன பின்னா தெரியாதவங்கள்ட்டையும் இதேமாதிரி லைவாக என்ன தான் நடக்குது வெளியில் அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் மூலிமா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஃபேக்லாம் எதுவும் கிடையாதுங்க, இது வந்து உண்மை தான். அதே மாதிரி நீங்களும் வந்து இதுக்கு இதில் வந்து லைவாக வந்து மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா நினச்சா கூட வந்து பார்த்து பேசிக்க முடியும். இப்போ நீங்கள் எப்படி ஃபேஸ்புக்கில் போயிட்டு உங்ககிட்ட ஒரு 2000-3000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் லைவாக ஒரு விஷயத்தை போயிட்டு நீங்கள் போய் அப்லோட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவீங்க, சேம் அதே மாதிரி தான் இதுவும். பார்த்தீங்கன்னா இது பாரு, இந்த ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்குது. இதுக்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா நினச்சி பேசிகிட்டு இருக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் பசங்க பொண்ணுங்க இந்த பாருங்கள் இது பாரு என்னத்தையோ மூஞ்சியில் மூக்கில் மாட்டிட்டு தெரியுது பாருங்க. இது நம்ம லிஃப்ட்டுக்கு என்னதே தடவிட்டு கிடக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பசங்க பொண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் இதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து நீங்கள் உங்களுடைய முகத்தை லைவாக மற்றவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான். இதே இது வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, என்னடா இதெல்லாம் போடுறானுவோ அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் போயிட்டு ஒரு இப்போ எப்படி ஒரு டெங்க ஒளியே போயிட்டு மற்றவங்கள்ட்ட முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஒரு அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது மூலிமா நிறைய விஷயத்தை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையில்லை அப்படிலாம் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள், நல்ல ஒரு விஷயத்துக்காக மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒன்று நம்ம ஊர் பொண்ணுங்க நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெளியூர் பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் யூஸ் பண்ணுறவங்க வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நானுங்கள் நண்பன். ஓகே, பை.